அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி கே கரிகாலன். ஒட்டுமொத்த நாட்டையுமே ஒரு மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாக்கின ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேரோட உயிரிழப்பு ஆல்ரெடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையில் வவுனியா மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தில் இருக்கிற ஒரு அம்மா அப்பா ரெண்டு சின்ன பெண் பிள்ளைகளோட உயிரிழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்துக்குள்ளாகி இருக்குது. எல்லாருக்குமே வந்து பெரிய வயசெல்லாம் கிடையாது. அந்த அப்பாவுக்கு வந்து 42 வயசும் வைஃபுக்கு 36 வயசும் அந்த ரெண்டு சின்ன பெண் பிள்ளைகளுக்கும் வந்து 3 வயசு இருக்கிற ஒரு பெண் பிள்ளையும் 9 வயசு இருக்கிற பெண் பிள்ளையும் தான் ஒரு சோகமான முறையில் வந்து உயிரிழந்திருந்தனம். அதாவது அப்பா வந்து தூக்கில் தொங்கியும் அம்மா வந்து பெட்டில் படுத்த படுக்கையாகவும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் சோஃபாவில் இருக்கிற மாதிரியும் தான் உயிரிழந்து போயிருந்தனம். அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் ரெண்டு அந்த நாலு பேருமே வந்து அவங்களோட வீட்டில் உயிரிழந்திருந்ததை தெரிய வந்து போலீஸாருக்கு அறிவிச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து கொலையா தற்கொலையான்னு சொல்லி போலீஸாரால் விசாரிக்கப்பட்டுருக்குது. அந்த பெண்ணினுடைய அம்மா நினைக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த பெண்ணுடைய அம்மா சொல்லி அழுகிறத பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சில நாட்களாகவே வந்து அவர்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருந்த மாதிரி, அதாவது அந்த பெண் வந்து வளமையாக இருந்த மாதிரி இல்லாமல் ஏதோ வித்தியாசமான முறையில் செயற்பட மாதிரி தான் அவங்களோட அம்மா சொல்லி அழுதுட்டுருக்கிறா. ஸோ இது வந்து கொலையாக இருக்குமா இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனையால் தற்கொலையாக இருக்கலாமான்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் வந்து இந்த ஒரு நாலு பேருந்த உயிரிழப்புலையும் வந்து போயிட்டுருக்குது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், ஒருவேளை இது தற்கொலையாக இருக்கிறதுக்கான காரணமாக இருந்தால் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே இப்போ மிகப்பெரிய அளவில் இன்டர்நெட்டில் பெரிய அளவிலான மோசடிகளெல்லாம் நடந்துட்டுருக்குது. இந்த விஷயம் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய சட்ட ஆலோசகர் ஒருத்தரால், அதாவது சந்தருவன் சேனாரத்ன என்றவரால் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்ட ஆலோசகர், இலங்கையினுடைய ஒரு சட்ட ஆலோசகராக இருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே மிகப்பெரிய அளவில் இணையத்தில் வந்து அதிகமான மோசடிகள் நடந்துட்டுருக்குது. இன்டர்நெட்டில் வந்து பயங்கரமாக மோசடி நடக்குது. எப்படின்னு சொன்னால், இன்டர்நெட்டில் இருந்து ஒரு லிங்க் மூலமாக உங்களுக்கு வந்து லோன் தரோம்னு சொல்லி, இலங்கைக்குள்ளே இப்போ பெரிய பொருளாதார நெருக்கடியால் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டுருக்கணும் தானே, அவர்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தவணை முறையில் லோனை வழங்கி, முதல் வந்து 10,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாய் வரைக்கும் அவர்களுக்கு லோனை வழங்கி அவர்கள்ட்ட இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் அவர்கள்ட்டருந்து வாங்கி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபோனை ஹேக் பண்ணி ஃபோனுக்குள்ளே போய் அவங்கள்ட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்கள எடுத்துக்கொண்டு அந்த லோனையும் கொடுத்துட்டு அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே காசு கொடுக்க முடியாமல் இருப்பினம் தானே. அப்படி இருக்கும்போது அவர்களோட ஃபோட்டோஸை வேறு வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி இவர்கள் வந்து திருடர்கள், இல்லாட்டி அந்த ஃபோட்டோஸை வந்து மாற்றி ஏதாவது ஒரு மொப் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது மாற்றி அவர்களை வந்து ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயற்பாடு வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமான ஒரு மோசடி இப்போ நடந்துட்டுருக்கிறதா இவர்களால் சொல்லப்பட்டிருந்தது. ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு மட்டும் பேங்க் மூலமாக 5 கோடி ரூபாய் வரைக்கும் டிரான்சாக்ஷன் நடக்கிறதா ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி தான் இந்த ஒரு மோசடி இலங்கைக்குள்ளே நடந்துட்டுருக்குது. ஸோ இப்படியான நியூஸ் எல்லாம் வரும்போது ஒருவேளை இதுவும் வந்து அந்த குடும்பத்தினுடைய தற்கொலைக்கு, ஏன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டி ஏற்கனவே 3 பேர் தற்கொலை செய்திருக்கிறதா வர ரிப்போர்ட் வந்து வெளியாகி இருக்குது. இன்னொரு பெண் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்யும் போது காப்பாற்றப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருந்தது. ரெண்டு பெண் பிள்ளைகளோட தாய் வந்து தற்கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது காப்பாற்றப்பட்டிருந்ததா இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி 3 பேர் சூசைட் பண்ணி உயிரிழந்திருக்கிறதால ஒருவேளை இதுவும் இந்த குடும்பத்தினுடைய கொலைக்கு காரணமாக இருக்கலாம். ஒன்று வந்து குடும்ப பிரச்சனையாக காரணமாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கடன் வாங்கின பிரச்சனையாகவும் இருக்கலாம். என்னென்னு சொன்னால், அந்த உயிரிழந்த அந்த ஆண்டுக்கார் தானே 42 வயசானவர், அவர் வந்து வடமாகாண கிரிக்கெட் சபையினுடைய ஒரு ஊழியராக வந்து பணியாற்றியிருக்கிறார். அதே மாதிரி அந்த உயிரிழந்த பெண் வந்து ஒரு டீச்சராக இருந்திருக்கிறார். ஸோ ஒருவேளை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு எங்கேயாவது கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாததால் குடும்பத்தோடு தற்கொலை செய்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம்னு சொல்லி இப்போ வெளியே வர நியூஸை பார்க்கும்போது வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்குது. இது வந்து நாளைக்கு எல்லாருக்குமே நடக்கலாம், இலங்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும், எனக்கும் நடக்கலாம், உங்களுக்கும் நடக்கலாம். ஏன்னென்னு சொன்னால், நாங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இலங்கையில் இருந்துட்டுருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை குறி வச்சு உங்களுக்கு வந்து நாங்கள் குறைஞ்ச வட்டிக்கு லோன் தரோம், இல்லாட்டி இப்போ பேங்கில் வந்து நாங்கள் கடன் எடுக்க போகிறோம் சொன்னால், பேங்கில் இப்போ பெரும்பாலான வங்கிகளில் கடன் கொடுக்கப்படுறதில்லை. என்னென்னு சொன்னால் இலங்கைக்குள்ளே காசு தட்டுப்பாடு இருந்துகிட்ருக்குது. அதனால் அப்படியே அந்த பேங்க் வந்து கடன் கொடுக்குமா இருந்தால் அதிகமான ரூல்ஸ் வந்து அந்த பேங்கால் வந்து போடப்படும். ஸோ இன்டர்நெட் மூலமாக வர கடன் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு குறைஞ்ச வட்டியில் ரூல்ஸே இல்லாமல் கடன் தரோம்னு சொல்லி தான் இப்படிப்பட்ட லோன் வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டுருக்குது. இதில் எனக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னென்னு சொன்னால்,
மக்கள் வந்து இதை எப்படி ஒரு யோசிக்காமல் நம்பிடணும் மட்டும் தான். இப்போ ஃபேஸ்புக்கில் வர அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி பார்த்து தானே ஏற்கனவே வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக போகிறோம், இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் தர முடிச்சு ஆல்ரெடி நான் இந்த விஷயமெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஐஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக வருது, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் பேங்கில் போடுங்க, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மோசடிகள் நடந்துகிட்ருக்குது. மக்கள் வந்து இதை எப்படி நம்புறணும், ஒரு ஃபேஸ்புக்கில் வர ஒரு அட்டை பார்த்து மக்கள் எப்படி நம்பி அதுக்குள்ளே போய் காசை குடிக்கணும்ன்றது தான் பெரிய ஒரு டவுட்டாக எனக்கு இருந்துகிட்ருக்குது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி தொழில்நுட்பம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துட்டு, இப்படி வளர்ந்த காலகட்டத்திலையும் ஒரு விஷயம் சொல்லிவிடும் தானே, இந்த உலகத்தில் ஏமாறுறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பினோம்ன்ற மாதிரி தான் மக்கள் ஏமாறும் வரைக்கும் எங்களை ஏமாத்துறவர்களும் உலகத்தில் இருந்துகிட்டே தான் இருப்பினோம். நாங்கள் எப்போ இதிலிருந்து வெளியே வரமோ, இது வந்து எல்லாமே பொய்யான ஒரு விஷயம்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வந்து நாங்கள் எப்போ இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரமோ அப்போ தான் எங்களை வந்து நாங்களே பாதுகாத்துக்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால் உலகம் வந்து வேறொரு வித்தியாசமான ஒரு இடத்துக்குள்ளே போய்கொண்டிருக்குது, நாங்கள் நம்பி உள்ளே போனோம்னு சொன்னால் நாளைக்கு எங்களுக்கும் இதே நிலைமை தான் உருவாகும்ன்றது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த ரெண்டு சின்ன பெண் பிள்ளைகளும் என்ன பாவனம் செய்தனம்ன்றது தெரியலை. ஒரு ஒரு இரக்கம் இல்லாமல் ஒருவேளை தற்கொலையே செய்திருந்தாலும் அந்த பெண் பிள்ளைகள் வந்து என்ன பாவம் செய்தது யாருக்குமே தெரியாது. அந்த பெண் பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்தோம், எதுக்காக சாகிறோம்ன்றது கூட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது தானே. ஒரு 3 வயசும் 9 வயசும் இருக்கிற குழந்தைகள். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் இன்றைக்கு இலங்கையில் இந்த விஷயம் போயிட்டுருக்குது. இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் நினச்சிருந்தான். இதை பற்றி தான் உங்களோட கருத்துக்களை நடந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ மட்டும் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.